26 வயசுல மினிஸ்டர் பதவி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்க இந்த விஷயத்த பத்தி தான் இப்ப உலக முழுக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சோசியல் மீடியாலயும் இந்த விஷயம் தான் ரொம்ப வைரலாவும் போயிட்டு இருக்கு. ஸ்வீடன் நாட்டுல 26 வயசே ஆன ஒரு இளம்பெண் அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது மூலமா அந்த நாட்டுல மிக இளம் வயதிலேயே அமைச்சரான பெண் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்வீடன் நாட்டுல இப்போ ரீசெண்டா தேர்தல் நடந்துச்சு. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் ஸ்வீடனோட பிரதமரா உல்ஃப் கிறிஸ்டர்சனை செலக்ட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து கேபினட் டீமை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்ட பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் அமைச்சர்களோட லிஸ்ட வெளியிட்டாரு. அதுல எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, 26 வயசே ஆன ரோமினா பூர்மோக் தாரி அப்படின்ற இளம்பெண் ஒருத்தவங்களோட பேரும் அதுல இருந்திருக்கு. இப்போ இந்த 26 வயசான ரோமினா தான் ஸ்வீடனோட காலநிலை மாற்ற அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதோட இப்போ மினிஸ்டர் ஆகி இருக்க இந்த ரோமினா பத்தி சொல்லணும்னா, இவங்க குடும்ப பூர்வீகம் ஈரான் நாடா இருந்தாலும் ஸ்வீடன் நாட்டோட தலைநகர் ஸ்டாக்ஹோம்ல பிறந்தவங்க தான் இந்த ரோமினா. லிபரல் கட்சியோட இளைஞர் சங்கத்தோட தலைவரா இருந்த ரோமினா கடந்த சில வருஷங்களாவே உல்ஃப் கிறிஸ்டர்சனோட அரசியல் நடவடிக்கையெல்லாம் வெளிப்படையா விமர்சனமும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வீடன் நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 27 வயசுல ஒருத்தர் அமைச்சர் பதவிக்கு வந்திருக்காரு. ஆனா இப்போ அவரோட சாதனையும் முறியடிச்சிருக்காங்க ரோமினா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து ரொம்ப தைரியமா குரல் கொடுத்து போராடிட்டு இருக்க கிரேட்டா தன்பர்கோட தாய் நாடும் ஸ்வீடன் தான். அதனால இவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் ரோமினா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சோசியல் மீடியால மக்கள் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க.